குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் GT Holidays South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. சாகும்போது இவர் மனைவியா சாக கூடாதுங்க. என்னைக்குமே வந்து அங்கீகாரமே கிடையாது. இந்த ஐயா வந்து காலில் விழுந்து வராராம். நான் உன்னை விட்டு எங்க போவேன், எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே அழையா வருது. ஆனா இந்த அம்மா சொல்றாங்க, இல்லைங்க போதும், என்னை விட்டுருங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்றேன். கணவன் மனைவிகள் மத்தியில தாம்பத்திய வாழ்க்கை என்பது இல்லாமல் போய் ஒரு 20-30 ஆண்டுகள் கூட ஆயிருக்கும். அது ரெண்டு பேருக்கும் ஏற்புடையதா இருந்ததுனா சிறப்பானது. அது ஒருவருக்கு ஏற்புடையது இல்ல, இன்னொருத்தர் எதிர்பார்க்கிறாங்கன்னு சொன்னா அது மிக கொடுமையானது. அவர் விரும்பினாரா ரெண்டாவது மூணாவது நாலாவது வச்சுப்பாரு. இவங்க முதல் தாரம், ரெண்டாம் தாரம், மூன்றாம் தாரம்னு எல்லாருமே அப்படியே இருக்கணும். நல்லா வச்சுக்கிறாங்களோ இல்லையோ, இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு டிவோர்ஸ் பண்றதுக்கு என்னென்ன காரணங்கள் சமுதாயத்தில் இருக்கு? ஒரு காஃபியை கொடுத்தாலும், சமையல் செஞ்சாலும், இது என்ன, இது சாதாரணம் தானே. ஒரு திரும்பி பார்த்து இது நல்லா இருந்துச்சு, ஒரு வார்த்தை அளவுல கூட எனக்கு ஒரு நிம்மதிங்கிறது இல்ல. 90s சொல்லக்கூடிய 90களில் பிறந்த குழந்தைகள் இப்ப 30-30 வயதுக்கு மேல ஆகுது. அவ்வளவு பேர் திருமணம் ஆகாம இருக்காங்க. ஏன் சொன்னா, திருமணம் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருதுங்க. ஒரு ஆணுனா எப்படி இருக்கணும்ன்ற கற்பனை தன்னை பற்றி தான் தவறாகவும் வச்சிருக்காங்க. பெண்களுக்கும் அந்த அச்சம் இருந்துட்டே இருக்கு. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்துல ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்த உலகத்தோட கவனத்தை ஈர்த்தது. என்ன காரணம்னா, அந்த நாட்டு அரசு 16 வயது கீழே இருக்கிற சிறார்களுக்கு சோசியல் மீடியாவை தடை பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர போகிறத அறிவிச்சாங்க. இதை உலகளவில் பெரிய வரவேற்பு பெற்றாலும் ஆஸ்திரேலியாவுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய டிபேட் ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி சட்டம் எல்லா நாட்டுக்கும் தேவை. சிறார்களை ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்கு சோசியல் மீடியாவை வந்து கொஞ்சம் தடைப்படுத்தணும், இல்லை சீர்திருத்தணும் அப்படின்ற குரல்கள் வந்து இப்போ அதிகமாக எழுந்துட்டுருக்கு. அதே மாதிரி சட்டம் இந்தியாவுக்கு தேவையா, இந்தியாவில் சாத்தியமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. அதையும் தாண்டி இப்போ நம்ம சமீப காலங்களாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கிரே டிவோர்ஸ், விவகாரத்து அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அது தொடர்பாகவும் இன்றைக்கி நம்மள்கிட்ட பேசுகிறதுக்கு இணைஞ்சிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி அஜிதா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக சமூக வலைதளம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க வார்த்தை வந்து கிரே டிவோர்ஸ். இந்த கிரே டிவோர்ஸ்ன்ற வார்த்தை வந்து இந்த மாதிரி ஒரு, அதாவது வயதுக்கு அதிகமாக ஒரு 30 வருஷம் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் பண்ணுற கலாச்சாரம் வந்து அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தரவுகள்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ அடிப்படையிலேயே வந்து டிவோர்ஸ் இப்படின்ற ஒரு விவகாரத்தை எப்படி அணுகணும் மேம்? ரொம்ப காலத்திற்கு அவசியமான ஒரு கேள்வி தான். நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. கிரே டிவோர்ஸுங்கிறது டிப்பிக்கலாக 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் விவாகரத்து கோரி நீதிமன்றங்களுக்கு வருவதோ அல்லது விவாகரத்துக்கு நோக்கி போகிறதுங்கிறதோ நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் குறிப்பாக நம்ம எல்லாருமே விரும்பி பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய இந்த சினிமா துறையில் இருக்கவர்கள் அதை பற்றி செய்யும் பொழுது அந்த பார்வை வந்து உடனடியாக எல்லாருடைய கண்களுக்கும் போயிடுது. அந்த ஊடக வெளிச்சமும் மிக அதிகமாக இருக்குது. அப்போ தனிநபர் வாழ்க்கை அது தனிப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அப்புறமோ ரெண்டு நாளைக்கு அப்புறமோ அதை பற்றி நிறுத்திக்கொள்வதே இல்லை. ஏறக்குறைய ஒரு வாரமோ அந்த விஷயங்களை வந்து திருப்ப திரும்பவும் பேசிக்கிட்டே இருக்காங்க, போட்டுக்கிட்டே இருக்காங்கன்னும் போது மக்களுடைய எல்லாருடைய கவனத்திற்கும் அது போயிடுது. இதில் ரெண்டு விஷயங்களை பார்க்கணும். ஒன்று, டைவர்ஸ் அப்படிங்கிற விவாகரத்து வந்து அடிப்படையில் அது என்ன விஷயம், அது நம்ம ஏற்றுக்கொள்றதா வேணாமா, இல்லைனா என்ன, அதை பற்றியான பார்வை என்னங்கிறது. ரெண்டாவது, அந்த கிரே டிவர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 50 ஆண்டுகள் வயசு, தன்னுடைய வயது 50க்கு மேலே விவாகரத்து பண்ணலாம், சரி தப்புன்னெலாம் பேசுகிறோம் இல்லையா, ரெண்டத்தை பற்றியும் நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். முதல்ல விவாகரத்து அப்படிங்கிறதே திருமணத்தை ரத்து செய்து விடுதல், விவாகரத்தை ரத்து செய்தல் அப்படிங்கிறது. 1955 அதற்கு முன்னாடி ஒரு 15 வருட காலம் டாக்டர் அம்பேத்கர் வந்து ஹிந்து கோட் பில், இந்திய சட்டங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு அதை வந்து, அதில் இந்தியா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்துக்கள் அப்படின்னாலுமே 10 விதமான நடைமுறைகள் பழக்கங்கள் இருந்தது. திருமணத்தை பற்றி, சொத்துக்களை பற்றி, அந்த குழந்தைகளை வந்து தத்தெடுப்பது பற்றி, அந்த மனைவிமார்களை ஒருத்தர் பிரிஞ்சுட்டாங்கன்னா அவங்கள ஜீவனாம்சம் கொடுப்பது பற்றி, இப்படி இந்து அப்படின்னு சொன்னாலுமே அதற்கு ஒற்றை நடைமுறை இல்லாமல் இருந்தது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அப்படி தான் இருந்தது. இஸ்லாமியர்களுக்கு கூட இடத்திற்கு இடம், மாநிலங்களுக்கு மாநிலம் மாறுபட்டிருந்தது. கிறிஸ்தவ திருமண சட்டங்கள் தான் எல்லா இடங்களிலும் ஒன்றாக இருந்தது. ஏன்னா அது பிரிட்டிஷ்காரர்கள் மூலமாக இந்தியாவுக்கு வந்தது. அப்போ 1860 வந்து விவாகரத்து சட்டம், இந்தியன் டிவோர்ஸ் ஆக்ட், தி டிவோர்ஸ் ஆக்ட்ங்கிறது வந்துருச்சு. அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பொருந்தும். அப்போ அதுபோல் இந்துக்களுக்கான சட்டத்தை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு பணியை இந்தியா முழுக்கவும் பண்ணக்கூடிய பணியை டாக்டர் அம்பேத்கர் வந்து பண்ணார். அப்போ தான் முதன் முதல்ல 1955 மட்டும்தான் இந்து மேரேஜ் ஆக்ட்ன்றது, அந்த 4 சட்டங்களில் திருமண சட்டம், குழந்தைகளுடைய தத்தெடுப்பு மற்றும் ஜீவனாம்ச சட்டம், இந்து வாரிசுரிமை சட்டம், இந்து தத்தெடுப்பு சட்டம், இந்த 4 சட்டங்களாக எல்லா இந்து சட்டங்களையும் அவர் வந்து 4 பிரிக்கும் பொழுது
இதில் தான் முதல் முறை 1955 தான் ஒரு இந்து பெண் விவாகரத்து செய்வதற்கு ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு கோர முடியும்னு வந்துச்சு. அப்போ அத்தனை நாள் வரைக்கும் சாத்தியமே இல்லை. அந்த ஆண் நினச்சா அவங்கள வச்சுப்பார், அவர் விரும்பினார்னா ரெண்டாவது மூணாவது நாலாவது வச்சுப்பார், இவங்க முதல் தாரம் ரெண்டாம் தாரம் மூன்றாம் தாரம்னு எல்லாருமே அப்படியே இருக்கணும், நல்லா வச்சுக்கிறாங்களோ இல்லையோ. அப்போ நீதிமன்றத்துக்கு போய் கேட்க முடியாது, நீ கல்யாணம் பண்ணிட்ட வாழ்க்கப்பட்டுட்ட அவ்வளோதான், நீ சாகிற மட்டும் அவ்வளோதான் அப்படிங்கிறது தான் வந்து கான்செப்டாக இருந்தது. முதல் முதல்ல இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு மத சம்பந்தமான ஒரு இதில் பெண்களுக்கான ஒரு பெரிய ஒரு உரிமையையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தவர் இந்த இந்து கோட் பில்லை செஞ்ச டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லணும். அப்போ சட்டம் என்ன சொல்லுச்சுன்னா, சில பொதுவான காரணங்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது பொது, கொடுமையாக நடத்தினால் வன்முறையாக நடத்தினால் விவாகரத்து கேட்கலாம், இரண்டாண்டு காலம் கை விட்டுட்டு போயிட்டா டெசர்ஷன்னா விவாகரத்து கேட்கலாம், ஒருத்தருக்கு வந்து இரண்டாண்டு காலத்திற்கு மேல் ஒரு மாதிரி கையாள முடியாத அளவுக்கு மனநிலை பிரச்சனை மனநோய் இருக்குன்னா அவங்க விவாகரத்து கேட்கலாம், ஒரு மதம் மாறிட்டு அவர் சன்னியாசியாக போயிடுறேன் எனக்கு இந்த இந்த இல்வாழ்க்கையை விட்டுட்டு நான் துறவு வாழ்க்கைக்கு போகிறேன் அப்படின்னா பண்ணலாம். அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் வழக்கில் 7 ஆண்டுகளுக்கு மேலே சிறைக்கு போகிறாங்க, அப்புறம் தீர்க்க முடியாத ஒரு பேரலிஸ் வர நோய் வருது, நோய் தான் குறிப்பாக குஷ்டரோகம்னு அப்போ சொல்லக்கூடிய லெப்ரசி, இப்போ வந்து அதை தீர்க்கறதுனால அதை எடுத்துட்டாங்க. இப்படி ஒரு 5-6 காரணங்கள் 7 காரணங்கள் தான் இந்து திருமண சட்டத்தில் விவாகரத்து பெறுவதற்காக இருக்குது. இந்த காரணங்களில் ஏதேனும் ஒரு காரணம் இருந்தால் தான் கணவனோ மனைவியோ விவாகரத்து போட்டு வழக்கு போட்டு அந்த தீர்வை பெற முடியும். அப்படி வந்து ரெண்டு பேரும் சேர்ந்தும் வாங்கிக்க முடியும், அது பேர் மியூச்சுவல் கன்சென்ட். நாங்கள் ரெண்டு பேரும் காரணங்கள்லாம் சொல்ல விரும்பலை, யார் என்ன கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்ல விரும்பலை, எங்கள் ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் மிக ஆழமாக இருக்குது, எங்களால் இனிமேல் கருத்து வேறுபாடுகளை சரி செய்து கொள்ள முடியாது, இருவரும் சுமூகமாக பிரிந்து போகிறோம்ன்றது தான் மியூச்சுவல் கன்சென்ட். இந்த மியூச்சுவல் கன்சென்ட் வந்து கிறிஸ்தவ திருமண சட்டத்திலையும் பார்சிகளுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் எல்லா இடத்துலையுமே இருக்குது. அப்போ டைவர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு உரிமை, அடிப்படையான ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்க அடிப்படை உரிமை. கல்யாணம் பண்ணியாச்சு, நீ வந்து நல்லவனோ கெட்டவனோ நீ வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்றது என்பது அதுதான் ஒரு உரிமைகளை பறித்த ஒரு கட்டாய வாழ்க்கை. பிரச்சனை இருந்தால், இப்ப நான் சொன்னக்கூடிய ஒரு 5-6-7-8 பிரச்சனைகள் இருந்தால் சட்டத்தின்படி ஒருத்தர் வந்து நான் தரமாட்டேன், நீ தான் என் மனைவி சாகிற மட்டும் அப்படின்னா அவர் தினம் தண்ணி அடிப்பார், தினம் அடிப்பார், தினம் கெட்ட வார்த்தை பேசுவாருன்னா நீதிமன்றம் பார்த்து கொண்டு இருக்காது. இந்த பெண் ஒரு வழக்கு போட்டு மனு போட்டு கேட்டாங்கன்னா சரி இந்த காரணங்கள்லாம் இருக்கு, இது கொடுமைதான், இந்த பெண்ணுக்கு இந்த கணவனால் இருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுங்கிறது நார்மல் கிடையாது. ஸோ இந்த இயல்பான ஒரு தன்னுடைய வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கு முடியாமல் இருக்குன்னா கொடுக்கலாம் அப்படின்னு. ஸோ டைவர்ஸ் அப்படிங்கிறதோ விவாகரத்து என்பதோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்ட கருத்து, அடிப்படை உரிமை மாதிரி. ஆமா, திருமணத்திற்குள்ளாக அது ஒரு அடிப்படை உரிமை. எந்த திருமணமுமே என்றைக்குமே நீ வந்து வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லலை, ஆனாலும் இந்து திருமண சட்டமாகட்டும் கிறிஸ்தவ திருமண சட்டமாகட்டும் பார்சிகளுக்காகட்டும் இது அத்தனையுமே கடவுள் ஏற்பாடு செய்த ஒரு இணைப்பு, அது ஒரு சாக்ரமெண்டல் யூனியன் சொல்லுவாங்க, அது ஒரு சொர்க்கத்தில் நிச்சயப்பட்ட மனிதர்களால் பிரிக்க முடியாத ஒரு இணைப்பு. இந்த 3 மத சட்டங்கள் அப்படிதான் சொல்லுது. இஸ்லாமிய சட்டம் மட்டும்தான் மேரேஜ் இஸ் அ கான்ட்ராக்ட், உடன்படிக்கைன்னு சொல்லுது. அப்போ மற்றவங்கெல்லாம் உடன்படிக்கை இல்லை, கடவுளால் நிச்சயிக்கப்பட்ட ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படியே இருந்தாலும் கூட இந்த காரணங்கள் எல்லாம் இருந்தால் ஏன் அப்போ விவாகரத்தில் 1955 முன்னாடினா இதுதான் காரணம், கடவுள் அவர் முடிவு செய்து அந்த விதி என்பது இவர்களை கணவன் மனைவியாக இணைச்சிருக்குன்னு போது சாகர மட்டும் அப்படிதான் இருக்க முடியும், உடைச்சு அதுக்கப்புறம் தான் இந்த சட்டங்கள் எல்லாம் ஒழுங்குமுறைப்படுத்தி பெண்களுக்கு விவாகரத்து உரிமை என்பது ஒரு அவசியமான உரிமை, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை வந்து ஒரு மனிதர்கள் மாண்புடன் வாழ்றது, ரைட் டு லைஃப்னா ரைட் டு லைஃப் டிக்னிட்டின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழணும்னா கூட வன்முறை இல்லாமல் இருக்கணும், அந்த வன்முறை இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி திருமணத்திலேருந்து வெளியில போகணும், ஏன்னா நான் உன் புருஷன் அப்படிங்கிறதுனாலே நான் இத்தனையும் பண்ணுவேன்னு சொல்லும்பொழுது விவாகரத்து என்பது ஒரு அடிப்படை உரிமை அப்படிங்கிறதுனுடைய நீட்சி தான், அது அரசியல் சாசனத்தினுடைய அடிப்படை உரிமைகளுடைய நீட்சி தான் விவாகரத்து உரிமை, அது கல்யாணத்துக்குள்ளார. அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கும் போது விவாகரத்து என்பது ஒரு கெட்ட வார்த்தையோ அது தப்பானதோ அது ரொம்ப ரொம்ப தப்பு கெட்டது நடந்துட்டு இருக்கு பெண்கள் எல்லாம் மோசமாயிட்டாங்க அப்படின்னு பேசுகிற ஒரு தவறான கருத்தை முதல்ல நம்முடைய பார்வையிலேருந்து நீக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த விவாகரத்து 50 வயதுக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னால் உலகம் முழுக்கமே அது நடக்குது, இந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் தாமதமாக இருக்கலாம், இல்லைன்னா கடந்த 10 ஆண்டுகளாகத்தான் இந்த கிரே டிவர்ஸை நம்ம வந்து பார்க்குறோம், அதாவது செலிப்ரிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணும்போது தான் அது வெளிச்சத்துக்கு வருது, ஆனாலும் சாதாரண மக்கள் மத்தியிலும் நடந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கணவன் மனைவி திருமணம் பண்ணி ஒரு பல ஆண்டுகள் ஒன்றா இருக்காங்க, ஏதோ ஒரு புரிதல் வந்திருக்கும்ல,
அந்த புரிதல் பிரேக் பண்ணுற விதமாக 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் வேணும். அப்போ 30 வருஷம் வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய புரிதல் வந்திருக்கும், இவங்க இப்படி தான் அவங்க இப்படி தான் சொல்லிட்டு புரிஞ்சு வாழலாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்போ வந்து இவ்வளோ ஆண்டுகள் கழித்து டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன காரணங்கள் இப்போ சமுதாயத்தில் இருக்கு மேம்? அதாவது 30 ஆண்டுகள் வந்து புரிதல் வந்திருக்கும், அந்த புரிதல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிதலாங்கிறது தான். என் குழந்தைகள் வளர்ந்துட்டுருக்காங்க, எனக்கு அப்பா அம்மா இல்லை, எனக்கு சம்பாத்தியம் இல்லை, நான் என்ன பண்ண முடியும், நான் வாழ்ந்துட்டுருக்கேன். நீங்கள் சாதாரணமாக ஒரு 50 வயசாக இருக்கவங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால், ஏதோ இருக்கேன், காலம் போயிட்டுருக்கு, இன்னும் கடவுள் கூப்பிட்டுக்கல அப்படின்னு இந்த 60-70 வயதுகள் ஆனவங்க சொல்லுவாங்க. அப்போ என்னன்னு சொன்னால், ரொம்ப சிறப்பாக இருக்கேன், நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்ற வார்த்தைகள் நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்கன்றதான். அப்போது வாழ்க்கை எனக்கு விதிக்கப்பட்டிருக்கு, அதுலேருந்து வெளியே போகிறதுக்கு சிந்திக்கக்கூட முடியாத அளவுக்கு தான் பல பேருக்கு அதில் இருக்குது. பெண்களுக்கு மிக அதிகமாக இருக்குது, ஆண்களுக்கும் இருக்குது. ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறதுங்க, இனிமேல் நான் அதை பண்ண முடியாது, பிள்ளைங்கன்னு ஆயிடுச்சுங்க. அதனால் அப்போ பல நேரங்களில் நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுக்கும்பொழுது கூட, குழந்தைங்களை பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டீங்க, 35 வயது ஆட்களுக்கே கூட அப்படி தான் சொல்லப்படுது, நீங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள், அந்த குழந்தைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அதனால் ஒன்றா போங்க. நான் பல நேர்வுகளில் பார்த்துருக்கேன், தினந்தனம் வன்முறை, தினந்தனம் அடிதடி, தினந்தனம் கெட்ட வார்த்தைகள், இந்த பிரயோகங்களால் அந்த குழந்தைக்கு வந்து வன்முறை என்பது இயல்பானதாக ஆக்கப்படுது. அந்த குழந்தை நாளைக்கு ஒரு டீம் ஒர்க்கில் அட்ஜஸ்டே ஆக மாட்டேங்குது, அந்த குழந்தை நாளைக்கு அவங்களோட இணையருடன் வாழவே முடியாத மாதிரி இருக்குது, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஏன்னு சொன்னால் இதெல்லாம் நார்மல் தானுங்க. ஏன்னு சொன்னால் அந்த குழந்தை இதை பார்த்து வளர்ந்துருக்கு. அதனால் வன்முறையற்ற வாழ்க்கை இருந்தால்தான் 30 ஆண்டு 40 ஆண்டு 50 ஆண்டு வாழணும். ஏன் இப்போ தான் அதிகமாகுதுன்னு சொன்னால், பெண்களுக்கு கல்வி வந்திருக்கு, பெண்களுக்கு எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பண ரீதியாக, பொருள் ரீதியாக, ஒரு பொருளாதார ரீதியாக அவர்களால் தங்கள் வாழ்க்கையை நிர்ணயித்துக் கொள்ள முடியுங்கிற ஒரு அதிகாரம் வந்திருக்கு. அப்புறம் அவங்களுக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பற்றி பார்க்கும்போது, வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் என்னுடைய மனதிற்கு பிடித்தாற்போலையும் என்னுடைய சுதந்திரத்தை நான் அனுபவித்து வாழணுங்கிற ஒரு கருத்து மாற்றம் ஒன்று உருவாயிருக்கு. முன்னாடியெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா முடிஞ்சிச்சு, பேசவே பேசாத அப்படிங்கிறது இல்லை. ஏன் பேசக்கூடாது? கல்யாணம் ஆனால் என்ன? உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரசனைக்குரிய விஷயத்த நீங்கள் போய் பண்ணுங்க, நீங்கள் போய் புதுசாக ஒரு வயலின் கற்றுக்கோங்க. ஏன் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை நீங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் கணவருக்கு மட்டும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகளும் கருத்து ஒரு மாற்றமும் ஒரு வேல்யூவில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு. அந்த மாற்றங்கள் வந்து பல விவாகரத்துகளை முன்வைக்குது. ஒரு ஒரு நான் பார்த்த வழக்கில், என்னுடைய அனுபவத்தில், நான் ஒரு 32 ஆண்டுகளாக இருக்கும்போது என்னுடைய கட்சிக்காரர்களில் மிக மூத்த கட்சிக்காரர்களில் 72 வயதும் 68 வயதும் உள்ளவங்க, அவங்க அப்படி வந்தபோது அந்த அம்மா வந்து கேட்டேன், என்னம்மா இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, எனக்கு அப்படியே ரொம்ப நெகிழ்ச்சி ஆயிடுச்சு என்னுடைய பாட்டியை பார்க்குற மாதிரி. நான் இதெல்லாம் சொல்கிறது 10 ஆண்டுகளுக்கு 13 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவருக்கே 72 வயது. அப்போது அவர் வந்து கேட்குறாரு, நான் வேண்டான்ந்தாங்க சொல்கிறேன், அவங்க ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாங்க, ரெண்டு பேருமே வராங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாகும்போது இவர் மனைவியாக சாகக்கூடாதுங்க, நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது, சாகும்போது இவர் மனைவியாக நான் சாகக்கூடாதுங்க. ஏன் அப்படி என்ன கஷ்டம் வந்தது அப்படின்னு பற்றி கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்றைக்குமே வந்து அங்கீகாரமே கிடையாது, ஒரு காஃபியை கொடுத்தாலோ சமையல் செஞ்சாலோ இது என்ன, இது சாதாரணம் தானே, ஒரு திரும்பி பார்த்து இது நல்லா இருந்துச்சு, ஒரு வார்த்தை அளவில் கூட எனக்கு ஒரு நிம்மதிங்கிறது இல்லை. எப்போவுமே வந்து நான் எது செய்தாலும் உனக்கு இதுதான் தெரியுமா, உனக்கு ஒன்றும் தெரியாது, முட்டாள், நீ இப்படி இருக்க அப்படின்னு நான் வந்து கேட்டதை எல்லாமே எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாத வசவு. வெளியில் போய் பேசும்போது சொல்லுவார், அவங்க எல்லாம் நல்லா வீட்டை பார்த்துப்பாங்க, அவங்க இல்லைன்னா முடியாது, பிள்ளைங்களாம் நல்லா வளர்த்துருக்காங்கன்னா, ஆமாம் அவெல்லாம் வீட்டிலேயே இருந்துட்டு அவள் பார்த்துட்டா, எனக்கு கடவுள் நல்ல வாழ்க்கை கொடுத்தாரு, கடவுள் நல்ல வாழ்க்கை கொடுத்தாருன்னு வெளியில் பேசுகிறவர் என்கிட்ட வரும்போது இதை ஒரு நாள் கூட சொன்னதில்லை, கடவுள் எனக்கு நீ கொடுத்த எனக்கு கொடுத்த வரம், உன்ன மாதிரி எனக்கு உண்டான்னு சொன்னதே இல்லைன்னு. இன்னும் ஒரு வழக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க, அவங்க வழக்கறிஞராக இருக்கும் பொழுது இதே சமயத்தில் வந்தது. ஏன்னா இந்த மாதிரி வயதானவர்களுக்கு அந்த நீதிமன்றத்தில் எல்லாரும் சிரிக்கிறாங்களாம், எதுக்குங்க நீங்கள் இந்த வயசில் வந்திருக்கீங்க அப்படின்னு நீதிபதி ஒரு சாதாரண கேள்வியை கேட்கும்பொழுது, வழக்கறிஞர்களாக இளம் வழக்கறிஞர்கள் மூத்த எல்லா வழக்கறிஞர்களும் சிரிக்கிறாங்களாம். அப்போ அந்த ஐயா சொல்கிறாராம், நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன், என்னைக்கான ஒரு ஆள் நான் கோவப்பட்டிருப்பேன் அப்படின்னு. அப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த ஐயா வந்து காலில் விழ வராறான், ஜானகி நான் அதெல்லாம் தப்பாக பேசினா மன்னிச்சுக்கோ, என்னை வந்து ஏன் இப்படி பண்ணுறேன், நான் உன்னை விட்டு எங்கே போவேன், எனக்கு யார் இருக்காங்க அப்படின்னு. அவர் அப்படி வந்து ஒரு நெகிழ்ச்சியாக பேசி அழும்போது எல்லாருக்குமே அழையாக வருது. ஆனால் இந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க போதும், உங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் கிடைப்பாங்க, ஒரு வேலைக்காரியை போட்டால் கிடைப்பாங்க, உங்களுக்கு பணம் இருக்குது, என்னை விட்டுருங்க, நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். அப்போ இந்த காட்சிகளும் இந்த விஷயங்களும் என்ன சொல்ல வருதுன்னா, பல நேரங்களில் அது ஒரு நெருப்பின் மேலே இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா, அவர்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு சின்ன சின்னதாக ஒரு முள் தச்சிக்கிட்டே இருக்கும், அப்படின்னா எப்படி இருக்கும், பார்க்குறது நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ மன ரீதியாக
என்ன நம்முடைய வாழ்க்கைனா நம்முடைய மனம் எப்படி இருக்கோ அதான் வாழ்க்கை. அந்த மனம் வந்து அழுத்தப்பட்டு வேதனைக்குள்ளாகி ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்குது, தூங்க முடியாமல் இருக்குது, சாப்பிட்றதும் கூட நிம்மதி இல்லாமல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பெண்கள் பெரும்பாலான நேரங்களில் பெண்கள் முன்முயற்சி எடுக்கும்பொழுது தான் வராங்க. ஆண்கள் கூட வரலாம், ஆனால் அவர்களுக்கு காரணம் இருக்கும். போதுங்க, நான் இத்தனை நாள் இப்படிலாம் எங்கள் பிள்ளைங்களுக்காகவோ சமுதாயத்துக்காகவோ வாழ்ந்துட்டேன், ஒரு நாள் கூட நான் வந்து சம்பாரிச்சிட்டு வரேன்ற மரியாதையோ மதிப்போ அன்போ இல்லை. அப்போ எங்கள் ரெண்டு பேருக்குள்ள நல்ல வாழ்க்கையே இல்லை. பல கணவன் மனைவிகள் மத்தியில் தாம்பத்திய வாழ்க்கை என்பது இல்லாமல் போய் ஒரு 20-30 ஆண்டுகள் கூட ஆயிருக்கும். அது ரெண்டு பேருக்கும் ஏற்புடையதாக இருந்ததுன்னா சிறப்பானது. அது ஒருவருக்கு ஏற்புடையதில்லை, இன்னொருத்தர் எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் அது மிக கொடுமையானது. திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய மறுப்பு என்பது யார் ஒருவருக்கு பாதிப்பு இருக்கிறதோ அது கொடுமை, அது வந்து குரூயல்ட்டிலேயே வந்துடுது. சட்டமும் நீதிமன்றங்களும் அங்கீகரித்திருக்கிறது. அப்போ ரெண்டு பேரும் 30 ஆண்டு காலத்தில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட் புரிதல் வந்துருச்சு, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் அது சரியானது. 30 ஆண்டு காலமும் அவர்களுக்கு வந்து ஒரு நெருடலும் தசையில் குத்திய முள் ஒன்றும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை கண்டினியூ பண்ணணுன்ற அவசியம் இல்லைங்கிறது தான். நம்மெல்லாம் என்ன பண்ணணும்னா, பார்க்குறவங்களோ பார்வையாளர்களோ இதை பற்றி கேள்விப்படுறவங்களோ, இது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர்கள் படும் இன்னலுக்கான ஒரு தீர்வு. அதை மதிக்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அதை வந்து அனலைஸ் பண்ணி டிசெக்ட் பண்ணி பண்ணுறதுங்கிறது அவசியம் இல்லாதது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், அப்படி ஒரு தேர்வு அப்படி ஒரு தேவை அவர்களுக்கு வந்திருக்குன்னா, அந்த தேவைகள் என்னன்னு பக்கத்து வீட்டு ஜன்னல்லேருந்து எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம வந்து இதை நுணுங்கி ஆராய்ந்து பார்ப்பது. அதை பண்ணாமல் இருப்பது சரியானது. நம்ம ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி பார்க்குறோம்லம்மா. இப்போ நீங்கள் சொன்னது போல், இப்போ இவ்வளோ வயதானவருக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ண ரெடியாக இருக்காங்க, அப்புறம் செலிபிரிட்டிஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதில்லை. நம்ம கடந்து போயிட மாதிரி போயிட முடியாது. இதெல்லாம் அந்த மாதிரி தாக்கம் வந்து எந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஏற்படுத்துது? நிச்சயமாக ஒரு பெரிய தாக்கத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஏற்படுத்தும். ஏன்னு சொன்னால், நாளைக்கு வந்து இந்த மாதிரிலாம் இப்படி இருக்கவங்க டிவோர்ஸ் பண்ணால் நம்ம பிள்ளைங்க கல்யாணத்தையே வேண்டான்னு சொல்கிறாங்களே. 90s கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 90களில் பிறந்த குழந்தைகள் இப்போ 30-30 வயதுக்கு மேலே ஆகுது. பலருக்கும் நமக்கு தெரிந்த ஒவ்வொரு வீட்லேயும் நம்முடைய நண்பர்கள் மத்தியிலையும் அவ்வளோ பேர் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. ஏன்னு சொன்னால், திருமணம் அப்படிங்கிற நிறுவனத்தின் மீதான நம்பிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதுங்கிறது. ரெண்டாவது, அந்த தேர்வுகள் வந்து சுய தேர்வாக தாங்களாக விரும்பி எடுப்பதில்லை. யாரோ ஒருத்தவங்க ஊரில் இருந்துக்கிட்டு 4 சொந்தக்காரங்க அப்பா அம்மாவுக்கு பிடித்த சொந்தக்காரர்கள் மதிக்கக்கூடிய ஒரு திருமணம் வந்து பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அது வந்து உடஞ்சி போகிறத கண்கூடாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ திருமணம் என்கிற நிறுவனம் என்பது ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், அதில் சமத்துவம் இல்லாமல் இருக்குது. ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ரெண்டு பேரும் வக்கீல் அப்படின்னா, கல்யாணம் பண்ண உடனே அச்சப்பட வேண்டியது அந்த பெண்ணாக இருக்காங்க. இவருக்கு வந்து சினிமா மற்ற எல்லா துறையிலிருந்து இருக்க பிம்பம் என்னென்னா, இனிமேல் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் போய் இனிமேல் ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம், எனக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்கும், என் ஒய்ஃப் வந்து இப்படி சமைப்பாங்க அப்படி சமைப்பாங்கன்னு யூடியூப்ல இருக்க பெஸ்ட் ஆளை கற்பனை பண்ணிக்கிட்டு ஒய்ஃபினுடைய முகத்தை மட்டும் அங்கே போட்டுட்டு காத்திருப்பார். அப்போ இவங்க இத்தனை நாளாக அவரை மாதிரியே வீட்டில் எழுந்திரிச்சு அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு காலேஜ் போய் படித்து மார்க் வாங்கி வேலைக்கு போயிட்டு சமையல் ரூம் பக்கமே போகாதவங்க அவ்வளோ பெரிய ஒரு ஆற்றலை முழுக்க கற்றுக்கொண்டு அதை செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செய்யும்போது இதெல்லாம் ஒரு சாப்பாடாக வாயில் வைக்க முடியல. என் அம்மாக்கு கொஞ்சமாவது நீ வருவியா, போய் டியூஷன் எடுத்துட்டு வா, கிளாஸ் எடுத்துட்டு வான்னு சொல்லும்பொழுது, இதையெல்லாம் மற்ற நண்பர்கள் மத்தியில் பார்க்கும்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு திருமணம் பற்றிய அச்சம் இருக்குது. காலையில் நான் செஞ்சிடறேன், நீங்கள் வரத்துக்குள்ளே நான் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு சமூகமும் ஆண்களும் பெண்களும் அப்படி மாறி வரும்பொழுது மட்டும்தான் திருமணம் என்கிற ஒரு நிறுவனம் வந்து நிலைத்து நிற்பதற்கான வாய்ப்பும் அது இன்னும் அதை விரும்பக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். திருமணம் என்பதே வந்து எல்லா பக்கமும் சங்கிலிகளில் போட்டு கட்டி இழுக்கக்கூடிய ஒரு பெருஞ்சுமையை ஒரு பெண் மத்தியில் பெண்ணுடைய தலைமையில் கொடுக்கறதுன்றது மாதிரி இருக்குது. ஆண்களுக்கும் அந்த மாதிரி இருக்குது. கல்யாணம் ஆகிட்டா பர்த்டேக்கு நான் கொடுத்தாகணும், நான் வந்து ஆனிவர்சரி கொடுக்கணும், இந்த மாதிரி அவங்கள வந்து ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு கற்பனையான விஷயங்கள் அல்லது பிம்பப்படுத்துதல், ஒரு ஸ்டீரியோ டைப்டு ஹஸ்பண்ட்னா எப்படி இருப்பாங்க, ஒரு நல்ல ஹஸ்பண்ட்னா எப்படின்னு பெண்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கற்பனைங்கிறது ரொம்ப மோசமானதாக இருக்குது. ஒரு ஆணுன்னா எப்படி இருக்கணும்ன்ற கற்பனை தன்னை பற்றி தான் தவறாகவும் வச்சுருக்காங்க. பெண்களுக்கும் அந்த அச்சம் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, உங்களுக்கு தான் சமைக்க தெரியாது, நான் தனியாக இந்த மெட்ராஸ்க்கு வந்து எத்தனையோ வருஷம் நான் சமைச்சி எனக்கு நல்ல பழக்கம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அதை பற்றியான புரிதலையும் தெரிந்து கொள்வதையும் கேட்டு புரிந்து கொள்வதற்கும் பெண்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஜாதியில் பண்ணுற திருமணம், அவங்களுடைய கம்யூனிட்டிக்குள்ளே அதுவும் அகமண முறைங்கிறது வந்து அவர்களுக்கு இருக்க வாய்ப்புகளை அவ்வளோ குறைச்சி கொண்டு போயிடுது. காதல் திருமணங்களை வந்து பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய பிரிவுகள் ஒரு பக்கம், ஒரு மோசமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணவ கொலைகளை செய்யக்கூடிய ஒரு கும்பல் பெரிய அளவில் இருக்குது. அடுத்தது, காதல் திருமணங்களில் தவறு நடந்து போச்சுன்னா
நீ குற்றவாளியாக ஆக்கப்படுவேங்கிற அந்த கில் ட்ரிப்பில் போயிடுவோங்கிற பயம் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இருக்குது. அப்போ எப்படியாவது அப்பா அம்மா விரும்பக்கூடிய அவராக இவரை மாற்றணும்னு சொன்னால் அது இந்த வாழ்நாள் முழுக்க சாத்தியமில்லை. ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் சாதியும் சாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இன்னும் ரொம்ப மதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஆழமாக இருக்கிறதுனால ஒரு திருமணம் என்கிற நிறுவனமே மிகப்பெரிய மாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு டிரான்சிஷன் பீரியட்னு நான் பார்க்குறேன். இது பான் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம ரெகுலேட்டரி இருக்குது, வெப்சைட்டில் கேட்பாங்க, சோஷியல் மீடியா ரீல்ஸில் வரும்போது ஆபாசமான நடனம் பார்க்குறதோ இல்லை தேவையில்லாத கண்டென்ட்டோ உங்கள் கண் முன்னாடி ஃப்ளாஷ் ஆகும்போது அதுக்கான சீர்திருத்தம் வந்து எங்கிருந்து தொடரணும்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பேசக்கூடிய விஷயம் வந்து எப்போவுமே ஒரு மேம்போக்காக ஒரு விஷயத்தை பார்க்குற விதம். ரெண்டாவது, அது வந்து சாத்தியமானது இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகையான வழக்குகள் வந்து லவ் கேசஸ்னு வருது. 18 வயது கீழே எந்த பாலியல் ரீதியாக நடவடிக்கை இருந்தாலும் பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை அல்லது ஆண் குழந்தை எனக்கு இது தவறு, எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொன்னாலுமே அது குற்றம். எக்ஸ்ப்ளோரேஷன், செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் அல்லது காதல் உறவு இல்லைன்னா அது வந்து ஒரு பெனிட்ரேட்டிவ் அஃபென்ஸாக இல்லாமல் இருந்தால் கூட அவங்க குற்றவாளி ஆகிடுறாங்க. பொள்ளாச்சியில் பல பெண்களை பாலியல் ரீதியாக முறை தவறி வன்முறையாக நடந்து கொண்ட போது அதற்காக எல்லா பெண்களுக்கும் தமிழ்நாட்டை பற்றி யோசிச்சு அதை பார்க்கக்கூடிய இளம் பெண்கள், இளம் ஆண்கள் தான், இளம் சிறார்கள் தான் மிக அதிகம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்கவுங்க வீட்டில் கண்ட்ரோல் பண்ணால் அதை முடிஞ்சிடும். அதாவது ஒரு நீங்கள் பார்வைக்கும் எல்லாத்துக்கும் பரந்த வெளிகளை திறந்து விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்குள்ள பிள்ளைங்களை பூட்டி வைங்கன்னு சொல்றதுக்கு சமமானது. சினிமா தளபதி, இன்று அரசியல் தலைவர், தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.